முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சுமத்ரா தீவுகளை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்திய ரேகை அருகே இருக்கும் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி புதிதாக உருவாகியிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இது தொடர்பான தகவல்களை விளக்கும் வகையில ஒரு செயற்கைக்கோள் படத்தையும் இந்த குரல் பதிவுடன் இணைத்திருப்பேன். இப்பொழுது இந்த குரல் பதிவை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த செயற்கைக்கோள் படத்தையும் நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். அந்த செயற்கைக்கோள் படத்துல அந்த சுழற்சி எந்த பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக சிகப்பு நிறத்துல வட்டமிட்டு நான் காட்டியிருப்பேன். அதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெல்ல தெளிவாக தெரிய வந்திருக்கும் தற்சமயம் அந்த சுழற்சியானது எந்த இடங்கள்ல நிலவி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தவரையில நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் தான் அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் பயணிக்க இருக்கிறது. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் அந்த சுழற்சியானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தான் பயணிக்க இருக்கிறது. இன்று இரவு நேரத்துல அதாவது 8/12/2021 December 8 ஆகிய இன்று இரவு நேரங்கள்ல அது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக நாம் நிறைய முறை இதற்கு முந்தைய குரல் பதிவுகளின் வாயிலாகவே விவாதித்திருக்கிறோம். இந்த குரல் பதிவின் வாயிலாகவும் அந்த சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல பதிவாக இருக்கக்கூடிய மழை தொடர்பாக சில விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். வாங்க நேரத்தை விரயமாக்காம நேரடியாக நாம் காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் பிளாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மணி மானுவேல். இன்றைய தேதி 8/12/2021 அதாவது December 8, 2021 இப்பொழுது நேரம் அதிகாலை 20 ஆகிறது. இதனை நாம் 12:20 ஆகிறது என்பதை போலவும் சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 20 மட்டும்தான். நாம் இந்த குரல் பதிவின் தொடக்கத்தில் பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் சுழற்சியானது உருவாகிவிட்டது. அந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போவது கிடையாது. இன்று இரவு நள்ளிரவு அல்லது 9/12/2021 ஆகிய நாளை அதிகாலை நேரத்தில் வட கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் உட்பட தமிழக கடலோர பகுதிகளில் மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த சுழற்சியானது மென்மேலும் நகரும் பொழுது கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால தமிழக கடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை சில மணி நேரங்களுக்கு முன்பாக நேற்று காலை நேரத்தில் நமது புதுச்சேரி வதர்மன் முகநூல் பக்கத்தில் நான் விரிவாகவே பதிவு செய்திருந்தேன். அதுல அந்த சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பான அத்தனை சாத்திய கூறுகளையும் நம்ம விவாதித்திருந்தோம். அதை நம்ம 3 வகையா பிரித்திருந்தோம். நீங்க அந்த எழுத்துப்பூர்வமான பதிவை பார்க்கலனாக்கா அவைகளினுடைய இணைப்பு முகவரிகளை முடிஞ்சான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அதை பயன்படுத்தி நீங்க போய் பார்த்துருங்க. இப்பொழுது அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது உறுதியான ஒரு விஷயம்தான். தற்சமயமே பாத்தீங்கன்னாக்கா தெற்கு வங்கக்கடலினுடைய மத்திய பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. இந்த சுழற்சியானது மேலும் உங்களுக்கு மேற்கு நோக்கி நகர நகர பாத்தீங்கன்னாக்கா இந்த மழை மேகங்களும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. 8/12/2021 ஆகிய இன்று இரவு நேரங்களில் அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கடலோர மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளுக்கு அருகில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேரங்களில் பொதுவாக இன்று பாத்தீங்கன்னாக்கா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதன் பிறகு அந்த மழை மேகங்களானது மேலும் நகர்ந்து கடலோர பகுதிகளை அடையும் பொழுது மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். புதுச்சேரி கடலோர மாவட்டங்களினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில், ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில், தூத்துக்குடி மாவட்டத்துடைய கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.
வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களிலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகலாம். டெல்டா மாவட்ட உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. 9/12/2021 ஆகிய நாளை. இவை போக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. தென்காசி மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும். நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் சில நாட்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த குரல் பதிவுகளின் வாயிலாக மிக விரிவாக விவாதிக்கலாம். அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை பொறுத்தவரையில நாம் பிற்பகல் நேர குரல் பதிவுல மிக தெளிவாக விவாதிக்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இலங்கைக்கு தெற்கே நிலை கொள்ள இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது மாலத்தீவுகள் கடல் பகுதிகளை அடைய முற்படும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா தமிழகத்துல சில இடங்கள்ல மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இது வந்து இயல்பாகவே நடக்கக்கூடியதுதான். அந்த நேரங்களில் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகும். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா மழை தெருக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இவைகள்லாம் நடக்கிறதுக்கு எப்பொழுது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா 13ஆம் தேதி வாக்குல அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இவைகள் அனைத்துமே அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான். அந்த சுழற்சி எப்படி நகர்கிறதோ அதனை பொறுத்தே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் அமைய இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதிகபட்சமான பலனை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் டெல்டா மாவட்ட பகுதிகளும் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் சில நாட்கள் நல்ல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் அவ்வப்போது மழை பதிவாகும். அதுல வந்து மாற்றுக்கருத்துக்களே கிடையாது. வடகடலோர மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா இப்ப நம்ம டிசம்பர் மாதத்துல இருக்கோம். லோவர் லேட்டிடியூட்ல சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. அடுத்தடுத்த நாட்களிலும் அதே லோவர் லேட்டிடியூட்ல அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இந்த சுழற்சி நம்மை விட்டு கடந்து சென்று வலுவிழந்த பிறகும் பாத்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு சுழற்சியானது உருவாக இருக்கிறது. அதுலயும் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த சுழற்சியானது பூமத்திய அருகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளை அடைந்து அது நகர்ந்து சென்ற பிறகும் பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் சுழற்சி உருவாகி நம்மை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்மை நோக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னாக்கா இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆகையினால அடுத்தடுத்த நாட்களிலும் நமக்கு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது 12ஆம் தேதிக்கு பிறகு அல்லது 13ஆம் தேதிக்கு பிறகு அந்த சுழற்சியானது மாலத்தீவுகள் கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அது பூமத்திய அருகையை ஒட்டி இருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைய முற்படும் பொழுது நிச்சயமாக தமிழக தென் மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அரபிக்கடல் பகுதிகளை அடைந்த பிறகு அந்த சுழற்சியானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பான விஷயங்களை அதாவது இந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த நாட்களிலும் மிக விரிவாக விவாதிக்கலாம். இப்போதைக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உறுதியாகவே நம்புறேன். எது எப்படியானாலும் சுழற்சியானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே உருவாகிவிட்டது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. ஆகையினால தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். புதுச்சேரி மாவட்டத்திலும் மழை பதிவாகலாம். காரைக்கால் மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகும். அதற்கான வாய்ப்புகளும் அதிகம். டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அவ்வளவுதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்க இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்க. உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.